ஒரு காரை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா அதில் நிறையா ஃபீச்சர்ஸை நம்ம யூஸ் பண்ணாமல் கூட போகலாம். உதாரணத்துக்கு ரேடியோ யூஸ் பண்ணாமல் கூட வண்டி ஓட்டலாம், இல்லை ஏர் கண்டிஷனிங் யூஸ் பண்ணாமல் கூட ஒரு வண்டியை ரொம்ப நாளைக்கு ஓட்டலாம். ஆனால் வண்டியை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாலே வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஒரு வண்டி இயங்கிறதுக்கே வந்து காரினுடைய என்ஜின் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும். காரினுடைய என்ஜின் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னா என்ஜினை சர்வீஸ் பண்ணுறதை விட இந்த காரை விற்றுட்டு புது காரே வாங்கிடலாம். அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டு ஒரு காரினுடைய என்ஜின். ஒரு பிரேக் ஃபெயிலியர் ஆனால் கூட பிரேக்கை ரீப்ளேஸ் பண்ணலாம். ஒரு கிளச் பேடு தேஞ்சு போனால் கூட இன்னொரு கிளச்சை புதுசாக வாங்கி ரீப்ளேஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு காரினுடைய என்ஜின் டேமேஜ் ஆகுது அப்படின்னா அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டம். அதுக்கு பேசாமல் புதுசாக ஒரு வண்டி வாங்கிடலாம். அந்த என்ஜின் வந்து ஃபெயிலியர் ஆகாமல் இருக்கிறதுக்கு பல சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. அதில் முக்கியமாக ஒரு மெயினான ஒரு ஃபீச்சர் வந்து என்ஜினுடைய ஃபங்க்ஷனிங்க்கு கண்டிப்பாக பயன்படுத்தி ஆகணும். நம்ம அப்பேற்பட்ட ஒரு சிஸ்டமை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். குட் டே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் அன் அப்டேட். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிற தலைப்பு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரினுடைய என்ஜின் கூலிங் சிஸ்டமை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கார் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பவுமே நான் சொன்ன மாதிரி என்ஜின் ஸ்டார்ட் ஆகாமல் ஸ்டார்ட் ஆகாது. என்ஜின் ஃபங்க்ஷனால தான் ஒரு காரே ஸ்டார்ட் ஆகும். அப்போது என்ஜின் ஸ்டார்ட் ஆகும்போது அதில் ஃபுல்லாக பேர்ன் ஆகிற எல்லா ஃபியூலுமே வந்து கம்ப்ளீட்டாக பேர்ன் ஆகலைன்னா கூட ஒன் தேர்ட் ஆஃப் த ஃபியூலோட எனர்ஜி வந்து ஹீட்டாக கன்வெர்ட் ஆகி என்ஜினை விட்டு வெளியே போக ட்ரை பண்ணும். அந்த எக்ஸஸ் ஹீட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு காரில் வந்து என்ஜின் கூலிங் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஒரு என்ஜின் கூலிங் சிஸ்டம் அப்படிங்கிறது காரில் இல்லை அப்படின்னா அந்த என்ஜினுடைய பிஸ்டனு, கிராங்க் ஷாஃப்ட்டு, உள்ளே இருக்க என்ஜின் பிளாக் எல்லாமே வந்து வியர் அண்ட் டியர் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளமில் போய் சிக்கி பிஸ்டனும் அந்த சிலிண்டர் ஹெட் எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று ஜாம் ஆகிக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக வேண்டி தான் நம்ம ப்ராப்பர் கூலிங் சிஸ்டம்மை வந்து காரில் ஃபிட் பண்ணி ஆகணும். ஒரு காரினுடைய என்ஜின் கூலிங் சிஸ்டமில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக ஒரு கார் என்ஜின் இருக்கும். கார் என்ஜினை வந்து எது கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பம்ப்கிட்ட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. கார் ரேடியேட்டர் கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே வந்து ஒரு அலுமினியம் ஹோசிங் மூலிமா, ஒரு பைப் மூலிமா தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த வாட்டர் பம்ப் வந்து என்ஜின் பிளாக்குள்ளே அந்த கோல்டு வாட்டரை வந்து பாஸ் பண்ணி கொடுக்கும். அந்த வாட்டர் பாஸ் ஆகி உள்ளே போகும்போது என்ன பார்த்தீங்கன்னா இன்ஜினில் டெவலப் ஆகிற எல்லா ஹீட்டையுமே வெளியே எடுத்துகிட்டு இன்ஜினுடைய கூலிங் சர்க்கியூட்டினுடைய எக்ஸிட் பகுதி மூலிமா வந்து வாட்டர் வெளியே வந்துடும். வெளியே வந்து அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரெக்டாக வந்து அது ரேடியேட்டருக்குள்ளே போய் என்டர் ஆகும். ரேடியேட்டருக்குள்ளே என்டர் ஆகிற வாட்டருனுடைய டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 110 degrees, 112 degrees கிட்ட அளவுக்கு இருக்கும். அது ரேடியேட்டருடைய இன்லெட் பகுதி மூலிமா உள்ளே போந்து உள்ளே இருக்கிற அலுமினியம் டியூப்ஸ் மூலிமா பாஸ் ஆகி எக்ஸிட் பகுதி மூலிமா வெளியே வந்துடும். அப்படி பாஸ் ஆகி போகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹாட் வாட்டர் வந்து ரேடியேட்டருக்குள்ளே பாஸ் ஆகி போகும்போது என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா வெளியே இருக்கிற அட்மாஸ்ஃபியரிக் ஏர் அது மேலே பட்டு அந்த ஹீட்டையில் வெளியே எடுத்துக்கிட்டு வாட்டரை கூல் டவுன் பண்ணி கொடுக்கும். இந்த கோல்டு வாட்டர் திரும்பி ரீசர்க்குலேட் ஆகி மறுபடியும் என்ஜின்குள்ளேயே திரும்பி போகும். இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறத வந்து கன்வெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கிற அந்த வாட்டரில் இருக்கிற ஹீட்டை வந்து கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கிற ஏர் வந்து ஹீட்டை உள்வாங்கி வெளியே எடுத்துகிட்டு போகிறதுனால இதை கன்வெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வேல்யூ எவ்வளோ எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. கியூ இஸ் ஈக்குவல் டு MCP டெல்டா டி. கியூங்கிறது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வேல்யூ, எம் அப்படிங்கிறது மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் த ஃப்ளோயிங் லிக்விட், அதாவது அந்த கூலண்ட் வந்து என்ன ஃப்ளோ ரேட்டில் உள்ள டியூப் வழியாக பாஸ் ஆகுது அப்படிங்கிறது. அதாவது சிபி அப்படிங்கிறது ஒரு எத்திலின் கிளைகால் மிக்சர், அதாவது அந்த கூலண்ட் வாட்டருனுடைய கான்ஸ்டன்ட் வேல்யூ. அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூக்கு ஒரு பேர் இருக்குது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் அப்படிம்பாங்க. டெல்டா டி அப்படிங்கிறது டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட், அதாவது அந்த ரேடியேட்டருடைய இன்லெட் பகுதி, அந்த இன்லெட் பகுதியில் மெஷர் ஆகிற அந்த வாட்டரினுடைய டெம்பரேச்சர். உதாரணத்துக்கு 110 degrees centigrade, அந்த 110 degrees centigrade. அப்புறம் அந்த எக்ஸிட் பகுதி வழியாக வெளியே வரும்போது வாட்டர் எவ்வளோ தூரம் கூல் டவுன் ஆகி வெளியே வருதோ, உதாரணத்துக்கு 50 degrees centigrade எடுத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு டெம்பரேச்சருனுடைய டிஃப்ரென்ஸ் அதுதான் டெல்டா டீம்பாங்க. அதாவது 110 degrees minus 50 degrees centigrade, அதான் வந்து 60 degrees centigradeன்னு சொல்லலாம் அந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ்.
அந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் தான் இந்த டெல்டா டி அப்படிங்கிறது. இந்த வேல்யூ வச்சு தான் இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வேல்யூவை வந்து கண்டுபிடிப்பாங்க. இந்த கியூ வேல்யூ வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேடியேட்டர் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத வந்து இந்த வேல்யூ டிட்டர்மின் பண்ணி சொல்லிடும். ஒரு காரில் நிறைய டைப் ஆஃப் ரேடியேட்டர்ஸ் இருக்குது. அதுலேயும் முக்கியமாக நிறையா கம்பெனிஸ் இந்த ரேடியேட்டர்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு பாஷ் கம்பெனி அந்த ரேடியேட்டர் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, வேல்யூ அப்படிங்கிற கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, விஸ்டியான் அப்படிங்கிற ஒரு கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, கால்சோனிக் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ரேடியேட்டர் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கூலண்ட் வாட்டர் அது வந்து வெறும் வாட்டராக இருக்காது, அதில் எத்திலின் கிளைகால் மிக்ஸ்டு வாட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது எத்திலின் கிளைகால் அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல். அந்த கெமிக்கல் ஏன் இந்த வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணுறாங்க, நார்மல் வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் வாட்டர்னுடைய பாய்லிங் டெம்பரேச்சர் வந்து 100 டிகிரி சென்டிகிரேட், ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து 0 டிகிரி சென்டிகிரேட். ஒரு கார் வந்து வேகமாக போய்கிட்டு இருக்கும்போது அது இன்ஜின் கொடுக்குற வெளியே ஹீட்டு வந்து நார்மல் வாட்டர்னால உள்வாங்கிக் கொள்ள முடியாது. ஏன்னா வாங்கிச்சு அப்படின்னா வாட்டர் வந்து பாயில் ஆக ஆரம்பிச்சிடும். அதை அவாய்ட் பண்ணுறக்காக வேண்டி, அதனுடைய பாய்லிங் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறக்காக வேண்டி இந்த மாதிரி எத்திலின் கிளைகால் மிக்சரை வந்து ஆட் பண்ணுவாங்க. அது எப்படி ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 40% ஆஃப் எத்திலின் கிளைகால், 60% ஆஃப் வாட்டர், அதை மிக்ஸ் பண்ணி தான் இன்ஜின் கூலண்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. அது யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா, எத்திலின் கிளைகால் மிக்சர் அதை வந்து ஆன்டி ஃப்ரீஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. அந்த ஆன்டி ஃப்ரீஸ் ஃப்ளூயினுடைய பாய்லிங் டெம்பரேச்சர் ஆல்மோஸ்ட் 120 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அதனுடைய ஃப்ரீசிங் பாயிண்ட்டை வந்து 0 டிகிரியிலேருந்து -37 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். ஒரு காரை நீங்கள் இயர்லி ஒன்ஸ் சர்வீஸ் கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த காரில் இருக்கிற இன்ஜின் கூலிங் சிஸ்டம் வந்து ஒரு வாட்டி செக் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா இந்த எத்திலின் கிளைகோல் மிக்ஸ்டு வாட்டர் வந்து ரொம்ப நாளைக்கு உள்ளே சர்க்குலேட் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா, உள்ளே இருக்கிற இன்ஜின் பிளாக்குள்ளே பூந்து போய் அந்த இன்ஜினில் இருக்கிற மெட்டீரியல் எல்லாம் அரித்து எடுத்துடும், கரோட் பண்ணி விட்டுரும். அதை ஒவ்வொன்றா அரித்து எடுக்க எடுக்க என்னவென்னு பார்த்திங்கன்னா, அந்த சின்ன சின்ன பார்ட்டிக்கல் இன்ஜின் பிளாக்கினுடைய மெட்டல் பார்ட்டிக்கல் வந்து உள்ளே அந்த கூலிங் சிஸ்டமில் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். அது சர்க்குலேட் ஆகும்போது அது ரேடியேட்டருக்குள்ளே உள்ளே போகிறோம், உள்ளே போகும் ரேடியேட்டரில் இருக்கிற அந்த அலுமினியம் ஃபின்ஸை டேமேஜ் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, வாட்டர் பம்புக்குள்ளே உள்ளே போந்து வாட்டர் பம்பில் இருக்கிற எல்லா பார்ட்ஸையும் டேமேஜ் பண்ணி விட்ரும். அது என்ஜின் பிளாக்குள்ளே அந்த எல்லாம் ஒரு பக்கமாக பிளாக் ஆகிக்கும். பிளாக் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆகலை அப்படின்னா இன்ஜின் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஒரு காரில் இன்ஜின் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா வந்து, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காரை ரீப்ளேஸ் பண்ணியே ஆகணும். அந்தளவுக்கு சீரியஸான கண்டிஷனில் கொண்டு போய் விட்ரும். அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட் இந்த என்ஜின் கூலிங். இன்ஜின் கூலிங் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு பெரிய டாபிக். நான் அதில் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் வெளியே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, கீழே இருக்கிற லிங்கில் வந்து நீங்கள் அதை பார்த்து செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.